மூணு ரூபாயில் முழு திருப்தி பவா அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் மூணு ரூபாய் ஷேஷட் போதும் மூன்று நறுமணங்களில் பவா அல்டிமேட் கண்டிஷனர் பாஜக பிரமுகரான பார்த்த சாரதி அவருடைய எதிர்வீட்டு பொண்ணுக்கும் அவங்க வயசு மகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானதை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தலைமறைவான காவல்துறை இப்ப தீவிரமா தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க சென்னை எருக்கஞ்சேரி பகுதியை சேர்ந்தவர்தான் தான் பார்த்தசாரதி அம்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய இவரு பாஜகவில பெரம்பூர் கிழக்கு பகுதி வழக்கறிஞர் பிரிவு தலைவரா இருந்துட்டு வந்துருக்காரு இவரு தன்னுடைய எதிர்வீட்டுல இருந்து இருக்கக்கூடிய சித்ரா அப்படிங்கிற பொண்ணுக்கு பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்துருக்காரு அப்படிங்கறது கம்ப்ளைண்ட் கடந்த ரெண்டாயிரத்தி வருஷம் என்கிட்ட பார்த்த சாரதி தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்னு சித்ரா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல கொடுங்கையூர் காவல் நிலைய போலீஸ்காரங்க வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது செஞ்சிருந்தாங்க ஜெயிலுக்கு போன பார்த்த சாரதி ஜாமீன்ல வெளியில வந்ததுக்கு அப்புறமா தனக்கு எதிரா புகார் கொடுத்திருக்க கூடிய சித்ரா கிட்ட திரும்பவும் வாலாட்ட தொடங்கியிருக்காரு அதுக்கப்புறமா சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல அந்த பொண்ணு திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுல வழக்கறிஞர் பார்த்த சாரதி தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்துட்டு வந்ததாவும் இத பத்தி நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் இதனால அவர் ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ ஜாமீன்ல வெளியில வந்திருக்காரு இப்போ திரும்பவும் எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லாம இப்போ என்னுடைய பதினஞ்சு வயசு மகளுக்கும் பாலியல் கொடுத்துட்டு வந்து இருக்காரு அப்படின்னு சித்ரா தன்னுடைய கம்ப்ளைண்ட்ல பதிவு பண்ணி இருந்திருக்காங்க நாங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தோம்னா எங்களை பார்த்ததுமே தகாத வார்த்தைகளால திட்டி உங்க மேல வழக்க போட்டு உங்களை உள்ள தள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டு வரான் பார்த்த சாரதி நானும் என்னுடைய மகள்களும் எங்க வீட்டு வாசல்ல கோலம் போடும் போதெல்லாம் அவர் வீட்டு ஜன்னல்ல இருந்து போட்டோ எடுக்கிறது இத பத்தி என்னுடைய கணவர் போய் அவர்கிட்ட கேட்டா அவரையும் மிரட்டுறது இப்படி பல வகையில எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்காரு பார்த்த சாதி அதனாலதான் உடனடியா பார்த்தசாரதி மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு தன்னுடைய மனுவில குறிப்பிட்டு இருந்திருக்காங்க சித்ரா இது போக பாஜக பிரமுகர் மேல நடவடிக்கை எடுக்கிறதோட தன்னோட குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு சித்ரா இப்ப மனு ஒண்ணு கொடுத்திருக்காங்க இது பத்தி வழக்கு பதிவு செஞ்சிருக்க கூடிய போலீஸ்காரங்க நடத்தின விசாரணையில பார்த்தசாரதி மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு இதனால பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது ஆபாசமா திட்டுறது இப்படி பல பிரிவுகளின் கீழே அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கான் தான் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதுமே இதுல இருந்து தப்பிச்சு போறதுக்காக பார்த்தசாரதி இப்போ இருக்காரா தலைமறைவா இருக்கக்கூடிய பார்த்தசாரதிய காவல்துறை தீவிரமா தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் இப்ப வெளியாயிருக்கு மூணு ரூபாயில் முழு திருப்தி பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் மூணு ரூபாய் ஷேஷட் போதும் மூன்று நறுமணங்களில் பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிட்ஸோடு இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க